தமிழ் வளர்ச்சிக்கென தனி அமைச்சகம் தேவை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கமலஹாசன் இன்று அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் கூறப்பட்டுள்ளதாவது செம்மொழி அறிவிப்பு வந்து பதினேழு ஆண்டுகள் ஆகிவிட்டன மொழி வளர்ச்சிக்கென நாம் எவற்றையெல்லாம் செய்திருக்கின்றோம் என தொகுத்து பார்த்தால் பெரிதாக ஒன்றும் இல்லை ஒரு வழக்கில் தமிழ்மொழி வளர்ச்சிக்கென தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என உயர் நீதிமன்றமே கண்டித்தது நினைவில் இருக்கலாம் இளமையில் திராவிட தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு இந்தி எதிர்ப்பாளரானேன் பிறகு இந்தி படங்களில் நடித்தேன் அது தொழிலுக்காக பல மொழிகளில் நடித்த பிறகுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணும் என்பதை முழுதாக உணர்ந்தேன் இந்தி ஒளிகை என முழக்கமிடுவதோடு நம் கடமை முடிந்துவிடவில்லை தமிழ் வாழ்க என உறக்க சொல்ல வேண்டும் சொல்வதோடு நிறுத்திவிடக்கூடாது செயலிலும் காட்ட வேண்டும் இல்லையெனில் பழம்பெருமையை மட்டும் பேசும் வாய்சொல் வீரர்கள் என வரலாறு நம்மை பழித்துவிடும் தற்போது தொழில்துறை அமைச்சரிடம் தமிழ் ஆட்சி மொழி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது தொழில்துறை அமைச்சரின் முதன்மையான அக்கறையும் உழைப்பும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்க முடியும் அத்துறை பணி சுமை மிக்க ஒன்று அதனுடன் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் கலாச்சாரம் தொல்லியல் துறை போன்ற தமிழர் வரலாற்றை காக்க வேண்டிய மூன்று முக்கிய பொறுப்புகளையும் சேர்ப்பது நிச்சயம் கூடுதல் சுமைதான் தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராகத்தான் அனைவராலும் கருதப்படுகின்றாரே அன்றி தமிழ் ஆற்று மொழி அமைச்சராக அல்ல தமிழ் மொழிக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டியதும் தமிழ் வளர்ச்சிக்கென அதிக அளவில் நிதி ஒதுக்கி தீவிரமாக பணியாற்ற வேண்டியதும் நம்முடைய வரலாற்று கடமை நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே தமிழக முதல்வர் இதற்கான அறிவிப்பினை வெளியிட வேண்டுமென உலக தாய்மொழி தினத்தில் தொடங்கப்பட்ட மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி கமலஹாசன் வெளியிட்டுள்ள முழு அறிக்கையின் விவரங்கள்